வணக்கம் நண்பர்களே, இது மோட்டார் பைக் தமிழ். நான் உங்கள் மெக்கானிக் ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஸ்ப்ளெண்டர் ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் வந்திருக்கு. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நேரடியாக நான் காட்ட போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி அதை செக் பண்ணணும், அது எப்படி நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகிற வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம டூ வீலர் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் போடும். வேறு கண்டென்ட் எதுவுமே நம்ம சேனலில் வராது. நம்ம உங்களுக்கு விருப்பம் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நாங்கள் எப்படி வீடியோ போடுறோன்றது உங்களுடைய லைக்கில் தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டி தான் நண்பர்களே ஸ்டார்ட் ஆகாமல் இப்போ வந்திருக்கு. இது இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன செக் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்க, சாவி போட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஆஃப் ஆகுது. இது என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நிமிஷத்தில் ஆஃப் ஆகுது. அது என்ன கம்ப்ளைண்ட்றது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் நம்ம பெட்ரோல் இருக்கா இல்லையான்றது நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து பெட்ரோல் இல்லை, காலியானது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு நினச்சின்னு தள்ளி வரது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெயினில் போட்டுருவாங்க பெட்ரோலு, ரிசர்வில் போட மாட்டாங்க. ரிசர்வில் போ மறுபடியும் பெட்ரோல் காலி, மெயினில் காலி ஆகிடுச்சுன்னா ரிசர்வ் போகிறதுக்கு மறந்துடுவாங்க. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு, பெட்ரோல் இருக்குது ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் இருக்கா இல்லைன்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். டியூப் பிடிங்கிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பெட்ரோல் வருது ஆனால் கம்மியாக வருது. இப்போ டேங்கில் லைட்டாக அடைப்பு இருக்குது, நம்ம டேங்கையும் கழட்டி க்ளீன் பண்ணணும். ஆனால் இப்போ வர பெட்ரோலே போதுமானது வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் வைக்க நம்ம பெட்ரோல் வருது, அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பெட்ரோல் செக் பண்ணிட்டோம். அடுத்தது ஆயில் லெவல் நம்ம செக் பண்ணணும். ஆயில் லெவல் கம்மியாக இருந்தாலும் வந்து ஆயில் இல்லைனாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதனால் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். லிப்ஸ்டிக் கழட்டிடலாம் ஃபஸ்ட்டு, சுத்தமாக நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு தான் நம்ம ஆயில் லெவல் எப்பயும் பார்க்கணும். அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மேலெல்லாம் செதறிங்கெல்லாம் அடிச்சிருக்கோம், அதனால் நமக்கு ஆயில் லெவல் கரெக்டாக தெரியாது. இப்போ நம்ம தொடச்சிட்டு போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். தொடச்சிட்டு சும்மா லிப்ஸ்டிக் இன்செர்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படி இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து பாருங்கள். ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குதுன்றது தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆயில் லெவல் வந்து இது வரைக்கும் இருக்குது, மினிமம் இது மேக்ஸிமம், மேக்ஸிமம் லெவல் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ ஆயிலில் இந்த பிரச்சனையும் இல்லை, ஆயில் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஆயில் இருக்குது, அதனால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது ப்ளக்கு. அது ப்ளக்கு கழுறதுக்கு இது ப்ளக்கு கேப்பை கழட்டிக்கலாம். ப்ளக்கு கேப்பு கழட்டிட்டு இவருங்க ஃப்ளக்கு பாக்ஸு எல்லா வண்டியிலையும் டூல்ஸ் கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கம்பல்லேருந்து வண்டி வரக்குள்ளே புதுசாக வரக்குள்ளே டூல்ஸ் கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இது இருந்தால் போ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி திருப்பி வச்சு நம்ம கழட்டிக்கலாம். அப்போ இது இல்லாதவங்க 16-17 ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. 16 ரிங்ஸ் நம்ம 16 நம்பர் ரிங்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளக்கு நம்ம இப்போ கழட்டிக்கலாம். ப்ளக்கு கழட்டிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஈரமாக இருக்குது. இந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா பெட்ரோல் வந்து வார்ஃபுல் ஆகுதுன்னு அர்த்தம். பெட்ரோல் ஒன்று வார்ஃபுல் ஆகும், இல்லை வால்வ் எதனா ஓப்பனாக இருந்தாலும் இந்த மாதிரி வார்ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி வார்ஃப்ளோ ஆச்சுனாக்கா வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு கம்ப்ளைண்ட்டு இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரண்ட் வருதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ப்ளக் அடாப்டர் கழட்டிட்டு சாவின் செட் ஆன் பண்ணிட்டு நம்ம கிக்கர் பண்ணும்போது கிக்கர் பண்ணும்போது ஜாக்கிரதை பண்ணுங்கள். நம்ம இந்த இடத்துல நம்ம கை வைக்கக்கூடாது. கை வச்சோம்னாக்கா நமக்கு வந்து இது ஹை வோல்டேஜ் வரும், ஷாக் அடிக்கும், ஹோல்சேல் கூட போடும், அந்தளவுக்கு வந்து இதில் வந்து கரண்ட் வரும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி பிடிச்சோங்க. அப்படி இல்லைன்னா கட்டிங் பிளேடு இந்த மாதிரி நோஸ் பிளேட் எதனா ஒன்று சேஃப்டிக்கு வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரண்ட் வருதா இல்லைன்னு காட்ட போகிறோம்.
பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள், கரண்ட்டு வருது இல்லையான்றது தெரியும். கரண்ட்டு அருமையாக வருது, கரண்ட்லேருந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம அடுத்தது வந்து கரண்ட்டு நல்லா வரனால நம்ம அடுத்தது ஃப்ளக்கு தான் பார்க்கணும். அடுத்தது ப்ளக்கு போட்டு பார்க்கலாம். ப்ளக்கு போட்டு கரண்ட் அதில் எப்படி வருதுன்றது நம்ம பார்ப்போம். இந்த அடாப்டர் போடும்போது அடாப்டர் பின்னெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி, உள்ளே வந்து இந்த ஸ்டெட்டு தேஞ்சிருக்கும் ஒவ்வொரு வண்டியில். அதனால சொல்கிறேன், ஸ்டெட்டு கலந்து இருந்துச்சுன்னா தூக்கி அடிச்சிடணும் ஃப்ளக்கு. அடாப்டர் வெளியே வந்துடும் ரன்னிங்கில் போகும்போது, அதனால் கூட ஆஃப் ஆகும். ப்ளக்கு அடாப்டர் போட்டு ஃப்ளக்கை வந்து இதில் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இதில் எப்படி நம்ம ஃப்ளக்கில் வந்து எப்படி கரண்ட் வருதுன்றதை செக் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளக்கில் எப்படி கரண்ட் வருதுன்னு பக்கத்தில் வச்சு காட்டுற பாருங்கள், அப்போ உங்களுக்கும் தெரியும். ஓவர் டைம் நல்லா வருது, ஓவர் டைம் வந்து மிஸ்ஃபயர் ஆகுது, அதாவது வேறு எங்கெங்கேயோ போய் ஸ்பார்க் ஆகுது. அதனால் இந்த ஃப்ளக்கு நமக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஃப்ளக்கு நம்ம வேறு மாற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஃப்ளக்கு எடுத்துடலாம், ஃப்ளக் போயிடுச்சு, வேறு போட்டுக்கலாம். எங்கிட்ட புது ஃப்ளக் ஒன்று இருக்குது, என்ஜிகே ஃப்ளக் தான், புது ஃப்ளக் ஒன்று இருக்குது. நம்ம இது போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் ஃப்ளக் இது ஸ்பார்க் வருது, மற்ற இடத்துல வந்து அந்த ஸ்பார்க் எதுவும் வரல. இந்த ஃப்ளக் நல்லாயிருக்கு, அதனால இதை நம்ம இது போட்டுக்கலாம். இந்த ஃப்ளக்கு நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ரஸர் எப்படி இருக்குதுன்றது செக் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் எப்படி அந்த கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாது. கம்ப்ரஸர் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விரல் எடுத்து நம்ம இப்படி வச்சு இந்த ஃப்ளக்கு நம்ம போடுற ஹோல்ஸை வந்து அரைச்சி பிடிச்சிக்கோங்க. அரைச்சி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரணும். சவுண்டு சப்போஸ் வரல அப்படின்னாக்கா நமக்கு ஒன்று ஹெட்டில் வந்து வால்வு பெண்டாக இருக்கலாம், இல்லைனா டேபிட் ஸ்க்ரூ வந்து ஓவர் டைட் பண்ணியிருந்தாங்க, அதாவது வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குதுங்களா, அது ஓவர் டைட் பண்ணி வால்வ் டைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் கேப் அதிகமாகும் போது கம்ப்ரஸர் நிற்காது. இந்த மாதிரி கம்ப்ரஸர் வரலைன்னா நம்ம ஹெட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வரும். அதனால் கம்ப்ரஸர் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ளக்கு போட்டுக்கலாம். பதினாறு இன்ச் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி பாருங்கள், அருமையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் வண்டியே வந்து இன்ஜின் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கிற நல்லா ஸ்மோக் வருது. இன்ஜின் வந்து இந்த வண்டி இது வந்து இன்ஜின் ரெடி பண்ணால் தான் வந்து நல்லா ஓடும், இல்லைனாக்கா இந்த வண்டி வந்து அடிக்கடி ஸ்டார்டிங் போல வரும், ப்ளக் அடிக்கடி போயிட்டே தான் இருக்கும். வண்டி இந்தளவு கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் வந்து இன்ஜின் வேலை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.